விஜய் தேவகொண்டா, அனன்யா பாண்டே, ரம்யா கிருஷ்ணன், மைக் டைசன் போன்ற நடிப்பில் தெலுங்கு டைரக்டர் பூரி ஜெகநாத் டைரக்ஷனில் தர்மா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பல லாங்குவேஜஸில் டப் செஞ்சு பேன் இந்தியா மூவியாக வெளிவந்திருக்க படம் லைகர். படத்துடைய கதையை பார்த்தா, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் நேஷனல் சாம்பியன் ஆகணுன்ற தன்னுடைய அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணுங்கிற நோக்கத்தோட சொந்த ஊர்லேருந்து மும்பைக்கு கிளம்பி வர்றாரு விஜய் தேவகொண்டா. அங்கே அம்மா ரம்யா கிருஷ்ணனோட சேர்ந்து தெருவில் டீ கடை வச்சு நடத்திட்டு வராங்க. எம்எம்ஏல ஃபேமஸான கோச்சை பார்த்து கோச்சிங் சேர்ந்து தன்னுடைய டேலண்டை நிரூபிச்சு கோச்சோட கவனத்தை பெறாரு. இந்த நேரத்தில் ஹீரோயின் அனன்யா பாண்டியவும் ஹீரோவுடைய ஃபைட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய லவ் ரம்யா கிருஷ்ணனுக்கு தெரிய பையனுடைய கனவு பாதிக்கப்படுமோன்னு அவங்கள பிரிக்க நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் அனன்யா பாண்டிய விஜய் தேவகொண்டாவை பர்த்டே பார்ட்டிக்கு அழைக்க அங்க அனன்யா பாண்டியவுடைய அண்ணன் ஹீரோக்கு திக்கு வாங்குற உண்மையை சொல்ல அனன்யா பாண்டிய ஹீரோவை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த வெறியில் அவர் நேஷனல் சாம்பியனாக அடுத்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அடிக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு வர பிரச்சனை அதை ஹீரோ எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கறதுதான் லைகர் படத்துடைய மீதி கதை. லைகரா விஜய் தேவகொண்டா திக்கி திக்கி பேசுறதும் சிக்ஸ் பேக் பாடியோட வெறி பிடிச்ச மாதிரி ரிங்ல அடிச்சு தும்சம் செய்யறதுன்னு படத்துக்கு அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. மொத்த படத்தையும் தூக்கி சுமக்கிறாரு. ஹீரோயின் அனன்யா பாண்டேக்கு சுத்தமா நடிப்பே வரல. வெறும் கிளாமருக்காக மட்டுமே நடிக்க வச்சாங்களான்னு தெரியல. படம் ஃபுல்லா ஓவர் ஆக்டிங் தான். அட்லீஸ்ட் ஆக்டிங் தான் வரல. கேரக்டர் ஆச்சு ஸ்ட்ராங் ஆயிலனாலும் ஓரளவுக்கு ஏதாவது எழுதிருக்கலாம் டேரக்டர். உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துல கிரிஞ்சி நம்பர் ஒன்னா இருக்கிறது அனன்யா நல்லாவே இருக்கு. சுனில் காஷ்யப்புடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாங் சுத்தமா முடியல. படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே பெருசா இல்ல. கேரக்டரைசேஷன் சுத்தமா இல்ல. ரெண்டே கால் மணி நேரம் படத்தையுமே இவ்வளவு கிரிஞ்சா எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு டைரக்டர். மொத்தத்துல இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல.